ஹே காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஹைலைட்டர் மட்டுமே ஃபேஸில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நான் அதுக்காக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன், LA18 ஏன்னா ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஹைலைட்டர் போட்டால் என்ன ஆகும்னு தெரியாது ஸ்கின். ஸோ நான் ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, அதனால் கொஞ்சம் தட்டி தட்டி தான் வர வச்சேன். ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் இது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு மேலே, கழுத்துக்கு அண்ட் இயர்ஸ்க்கு கூட நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க. அங்கங்கே டார்க் டாட் வச்சு அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு, ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இந்த LA18 ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா உங்கள் கலர், உங்களோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஷேட் பார்த்து வாங்கிக்கலாம். இது நார்மலாக ஃபேன்சி ஸ்டோரில் கூட கிடைக்கும். இதோட ரேட் வந்து 100 ருபீஸ். ஸோ நல்லா ஒரு பேட்ச் ஆயிடும், நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல பேட்ச் ஆயிரும். நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் தான், ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஸ்விஸ் பியூட்டி பார்த்திங்கன்னா இதோட ரேட் ஒரு 200 தான் இருக்கும். நான் எப்போயோ வாங்கின 1 இயர் இருக்கும். ஸோ ரேட்டு சரியாக தெரியல, நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன். இது அந்த ஸ்விஸ் பியூட்டி ஹைலைட்டர் எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஹைலைட்டர் ப்ரஷ் தான் இது, கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அண்ட் இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு 24 ப்ரஷ் கிட்ட வந்திருந்தது. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ நான் வந்து ஹைலைட்டர் ட்ரை யூஸ் பண்ணுவோம் இல்லையா அங்கங்கே, ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் ஃபுல்லாகவே நான் ஒரு சீக்ஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்போவே, எனக்கு ஒரு மாதிரி ஒரு வெள்ளை பெயிண்ட் அடித்த மாதிரியே எனக்கு இருந்தது. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நான் ஒன் சைடு ஃபுல்லாகவே போட ஆரம்பிச்சுட்டேன். இந்த சைடில், கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு மேலே, இந்த மாதிரி தான் நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நெத்திக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ஐஷேடோவை கூட நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஷேடோ யூஸ் பண்ணும்போது லைட்டாக கண்ணில் போயிடுச்சு. ஸோ அதை நீங்கள் ப்ரெஷ்ஷை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பவுட்ரியாக இருக்கனால கண்ணில் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு, ஒரு சைட் ரைட் சைடுக்கு மட்டும். அண்ட் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரைட் சைடில் ஒரு க்ளோ இருக்குது, பட் அந்த க்ளோவோடு சேர்ந்து ஒரு வெள்ளை பெயிண்ட் அடித்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போது நான் உங்களுக்கு இந்த எதுவுமே ப்ரௌன்ஸ் ஹைலைட்டர் யூஸ் பண்ணாத சைட் அது பாருங்கள், அந்த சைடில் வந்து நமக்கு நல்ல ஒரு நேச்சர் ஸ்கின் லுக் இருக்குது. அண்ட் இந்த சைடில் கொஞ்சம் ஓவராக மேக்கப் போட்ட மாதிரியே இருந்தது. இது வந்து நீங்கள் ட்ரைலாம் பண்ணிடாதீங்க, இது ஜஸ்ட் சும்மா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் நான் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அண்டு இப்போ வந்து நம்ம இன்னொரு சைடுக்கும் நம்ம அப்ளை பண்ணிடுறோம். நோஸ்க்கு நான் மெயினாக அப்ளை பண்ணியிருக்கேன். அண்டு சீக்ஸ்க்கு நிறையாவே அப்ளை பண்ணியிருக்கேன். அட் லாஸ்ட் நான் ஃபுல்லாகவே மர்ஜ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அங்கங்கே கேப் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம மர்ஜ் பண்ணி விட்டால் தான் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் இது ஒன்றும் நம்ம போட்டு வெளியே போக போகிறதும் கிடையாது, சும்மா ஒரு ட்ரை தான். வெளியே போகிறோம் அப்படின்னா ஹைலைட்டர்ஸ் அங்கங்கே யூஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம். ப்ளஸ் ஹைலைட்டர் மட்டுமே யூஸ் பண்ணாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும். லைக் இப்போ வந்து நம்ம சீக்ஸ்க்கு, நோஸ்க்கு அண்ட் நெத்திக்கு, லிப்ஸ் மேலே, லிப்ஸ் கீழே, இதுக்கு மட்டும் தான் நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு போயிடாதீங்க, ஏன்னா நம்மளை பார்த்து பயப்படுறவங்களும் 4-5 பேர் இருப்பாங்க. ஸோ ஃபேஸை பார்த்து பயப்பட்டுருவாங்க, அதுக்காக நம்ம வந்து ஹைலைட்டர்லாம் போட்டு போயிடாதீங்க. உங்களோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ஹைலைட்டர் வாங்கிக்கோங்க. நான் வந்து ரோஸ் கோல்டு வாங்கியிருக்கேன் ஸ்விஸ் பியூட்டியில். ஸ்விஸ் பியூட்டி ப்ராண்டு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இது ஒரு 1 இயர், 1.5 இயருக்கு முன்னாடி வாங்கினது. அப்போதும் நல்லா தான் இருக்குது, பட் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணல, இன்னும் தீரவும் இல்லை. பாக்ஸ் மட்டும் தான் லைட்டாக கீழே போட்டு நான் உடச்சிட்டேன். வேறு ஹைலைட்டர்ஸ் கூட இருக்கும், நிறைய ப்ராண்டில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணலாம். பட் ஸ்விஸ் பியூட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். ஸோ இப்போ ஃபேஸ் பாருங்கள், ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு. ஒரு ஷைனி ஷைனி லுக்கில் இருக்குது அண்ட் கிளாஸி லுக்லேயும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பாட்டி மேக்கப்போ இந்த மாதிரிலாம் போக முடியாது, சும்மா ஒரு இது தான். டான்ஸர்ஸ்லாம் நிறைய பேர் ஷைனி போட்டிருப்பாங்க, மேபி அவங்க இந்த ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க போல், என்னன்னு தெரியல. பட் அவங்களுக்கு ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். இருக்கலாம், இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், பட் அது என்னன்னு தெரியல. ஸோ இப்போ நல்லா மர்ஜ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே, ஏன்னா நிறைய கேப்ஸ் அங்கங்கே இருந்தது. ஸோ ஃபுல்லாகவே மர்ஜ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்குக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், நெக் லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப ஷைனியாக இருக்கும்.
இப்போ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் லைட்ஸ் கூட சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எல்லோ வச்சுருந்தேன், இப்போ வந்து கொஞ்சம் ஒயிட், இப்போ ஒயிட் கலர் வச்சுருக்கேன். ஒயிட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இன்னொரு லைட் கூட இருக்குது, அந்த லைட்டில் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது ஒரு கம்ப்ளீட் எல்லோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரைலாம் பண்ணிடாதீங்க, சும்மா நான் ஒரு இதுக்காக பண்ணியிருந்தேன். ஸோ லைட்டாக காஜல் அண்ட் லிப்ஸ்டிக் போட்டு உங்களுக்கு இது பண்ண காட்டியிருக்கேன். பார்ட்டி லுக் மாதிரி இருக்கும், பட் வந்து மிரர்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பயந்துருவோம் நம்மளே. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்ருங்க. பாய்.